ஹாய் சார், பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஐயாவுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க சார். ஏன்னா இது வந்து உங்கள் ஆடை பார்த்து தான் இந்த சஞ்சீவினி மருந்து வாங்கி நான் சாப்பிட்டுட்ருந்தேன் சார். என்னுடைய நேம் என்னென்னா மகாலட்சுமி, திருவாரூர்லேருந்து பேசுகிறேங்க சார். எனக்கு கர்ப்பப்பையில் கட்டியிருந்ததுங்க சார். அதுவும் இல்லாமல் ஓவரியிலையும் சிஸ்ட் இருக்குன்ட்டு டாக்டர் சொன்னாங்க. இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு ஒரு 20 டேஸ் தான் சார் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டி ரிமூவ் ஆகிட்டுங்க சார். இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணிட்டுருந்தேன், 2 மந்த் கண்டினியூ பண்ணிட்டுருந்தேன். இப்போ எப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சார். ரொம்ப 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 நன்றி சார். இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இதை சஜஸ்ட் பண்ண அந்த டாக்டருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க சார். ஆழ்க வளமுடன், குருவே சரணம். சஞ்சீவினி என்பது எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம், உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்தும், உங்களுடைய பொறுமை நிலையை அதிகப்படுத்தும், நிதானமாக இருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க கேட்டிங்கனாவே தெரியும் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்றது. இது உன்னுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? சஞ்சீவினியோட முதல் வேலை உங்களுடைய உயிரணுக்களை அதிகப்படுத்தும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட டிஎன்ஏலேயே நீங்கள் மெச்சூர்டான ஒரு பர்சனாக இருக்கணும். உங்கள் டிஎன்ஏ ஹைப்ரீடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஹைப்ரீட்னா என்ன? உங்களோட எனர்ஜியே ஓவராக இருக்கும் எப்பயுமே. பார்க்குறது நடக்கிறது வேகமாக சில பேர் நடப்பாங்க பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு பெரிய செவத்து கூட அசால்ட்டாக ஜம்ப் பண்ணுவாங்க. அவங்க தாத்தா பாட்டியோட டிஎன்ஏ அந்தளவுக்கு இருக்கும், அதனால் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அப்படி இருக்கணும் முதல்ல. நம்ம அப்படி இல்லை, இல்லாதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது. முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த சஞ்சீவினி நீங்கள் உட்கொள்ளும் போது உயிராட்டில் தான் முதல்ல அதிகப்படுத்தும். இப்போ டிஎம்சி ஒருத்தங்க பண்ணாங்க, ஒரு லேடி டிஎம்சி பண்ணி அவங்களுக்கு வயிற்றுல இருந்த கழிவுகள் வெளியேறல. ஆனால் சஞ்சீவினி சாப்பிட்டா 1 மந்த்லேயே என்னமோ மொத்த கழிவுகளும் வெளியேறி மீ செலவு எனக்கு மிச்சமாயிருச்சு. மகாவிஷ்ணன் உதிரத்தில் கலந்தவருன்றாங்க. நான் எங்கள் உதிரத்தில் கலந்தனானு, நான் கொடுத்ததோடு சரி முடிச்சு போச்சு. அது என்னென்ன சரி பண்ணுன்றது எனக்கே தெரியாது, என்னென்னமோ சரி பண்ணுது அது. அப்போ என்ன, ஒருத்தங்களுக்கு வயிற்றுலேருந்து கழிவை கொண்டு வந்துருச்சு. இதை நான் வீடியோவாகவே யூடியூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொருத்தங்களுக்கு என்ன பண்ணுது, வீசிங் பிரச்சனையும் சரி பண்ணுது. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா வீசிங்கெல்லாம் சரி பண்ணுது. சரி ஓகே, வேறு என்ன சரி பண்ணுது? வீசிங் சரி பண்ணுது. எல்லாவற்றையும் கடந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். நீங்கள் சும்மா உங்கள் பையன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக யாராவது இருக்காங்களா? உங்கள் பசங்க அப்படி யாராவது ஒரு 15 சொட்டு டெய்லியும் கொடுத்து பாருங்க, இன்னும் எனர்ஜியாக மாறிடுவான், கண்ட்ரோலே பண்ண முடியாது அவனை. வேறு லெவலில் எனர்ஜியாக வச்சுருக்கோம். ஆனால் யார் வேண்டுமானாலும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுன்றது நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. இதோட விஷயம் நான் முதல்ல இதை சொல்ல வரேன். இதை முதல்ல இன்றைக்கி நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடணும். கரெக்டாக 2 வருஷம் 3 வருஷம்லாம் சஞ்சீவினி ரெகுலராக நீங்கள் உண்டு விட்டீர்கள் என்றால், இந்த வைரதேகின்னு ஒன்று வச்சுருக்கோம், அது இன்னும் இப்போ தான் மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது, இன்னும் அது நம்ம ரெடி பண்ணல. இந்த வைரதேகி இந்த சஞ்சீவினி யாராவது 2 வருஷம் 3 வருஷம்லாம் ரெகுலராக எடுத்துட்டாங்க, சும்மா தண்ணியில் கலந்து சாப்பிட்ற மாதிரி தான். சாப்பிட்டாச்சுன்னா உடல் பொன் தேகமாக மாறிவிடும். ஆனால் டெய்லியும் சாப்பிட்ணும். நானே சொல்கிறேன், 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிடவே வேணாம், ரெடி ஆயிடுவீங்க. உங்கள் உடம்பே அந்தளவுக்கு தயார் நிலையில் வந்துவிடும். எதுக்காகன்னா, காயகல்பம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? காயகல்பம்னா என்ன? காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் அழியாமல் பாதுகாப்பது. இந்த காயத்தை அழியாமல் பாதுகாக்கும் கலைக்கு பெயர் காயகல்ப கலை. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மூலிகையை நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது உங்களது ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க. ராஜ உறுப்புகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெயினான பார்ட்ஸ் இதயம், நுரையீரல், இந்த சிறுநீரகம், இந்த மாதிரி மெயினான பார்ட்ஸ். இது இல்லைன்னா உங்களால் உயிர் வாழ முடியாது. அதுக்கு பேர் தான் ராஜ உறுப்புகள். ராஜ உறுப்புகளை முதல்ல வலுப்படுத்தும். சில பேர்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குதுங்கம்பாங்க. அவங்கெல்லாம் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, நான் ஆல்ரெடி அவங்க நல்லா இருக்காங்க. இன்னும் அவங்கள ஷைன் பண்ணும், இன்னும் தெளிவுபடுத்தும். ஒரு சில பேருக்கு சாப்பிட்டோன்னே ரிசல்ட் தெரியும், செம்ம எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நாள் அவனுக்கு எனர்ஜினா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்போம், அதனால தான் உடனே எனர்ஜி தெரியுது சாப்பிட்டோன்னே. இன்னும் சில பேருக்கு என்ன, வீசிங் சரியாகும், உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள், மழை இந்த பயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இத்தனையும் சரியாகிறது என்றால் அதற்குண்டான காரணம் வள்ளலார், இதற்கு பேர் அமிர்தம்ங்கிறார். இதை நான் கண்டுபிடிக்கல, முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்ன? அமிர்தம்ங்கிறார் வள்ளலார்.